சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை எலிட் டைமண்ட்ஸ் தி அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் டைமண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம் இருக்க பிக் பாஸ் சீசன்லே இந்த சீசன் தான் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம காம்படிஷனாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சுச்சி சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு மற்றவங்களாம் தெரிஞ்ச அந்தளவுக்கு அது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் ஓகே தான் போயிட்டுருக்கு. என்ன அப்போ போய் யாராவது கத்திக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அழுறாங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது இப்போ வந்து கஸ்தூரி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி எவிக்ட் ஆயிருக்காங்க. நம்மளாம் பார்த்துருந்தோம் ஷிவானி வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, பட் எல்லாருமே சேவ் ஆகிட்டு சனம் வெளியே போனது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சனம் வந்து எப்படி அவங்களோட கருத்து தைரியமாக சொல்லுவாங்க, ஒரு பயங்கர டஃப் காம்படிட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு உமனாக வந்து போராடி இருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களே சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தும் சனம் மாதிரி ஒரு டஃப் காம்படிட்டர் அங்கேருந்து கிடையாது அப்படின்னே சொல்லலாம். எதுவுமே பண்ணவங்களாம் உள்ளே இருக்கும் போது மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களாம் உள்ளே இருக்காங்க, கம்பெனி ஆளுங்களாம் உள்ளே இருக்காங்க, ஏன் ஒரு தைரியமான பொண்ணை வெளியே வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கஸ்தூரி பயங்கரமாக ட்வீட்டை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எப்போவுமே அவங்களே பிக் பாஸ்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடச்சா பயங்கரமாக பேசுவாங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருந்து பிக் பாஸ்க்குள்ளே போய் பயங்கரமாக ஒரு இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா வெளியே வந்தாங்க. அந்த கதைலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிக் பாஸில் எந்த சமூகம் நடந்தாலும் குரல் கொடுக்குறதுல வந்து கஸ்தூரி வந்து அடிச்சுக்கவே ஆள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு குட்டி சமூகம் நடந்தாலும் ஒரு ட்வீட்டை போட்டு தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்க பர்சன் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்க இவங்கன்னு பின்பாயிண்ட் பண்ணி சொல்லலை, பட் மொத்தமாக சொல்லியிருக்காங்க. இன்னும் இது வந்து ஸ்கிரிப்டட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்புறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா எதுவுமே பண்ணதவங்க உள்ளே இருக்காங்க, பண்ணுற பொண்ணு வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு கஸ்தூரி பயங்கர ஆவேசமாக பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, பட் நம்மளும் அவங்க கூட கொஞ்சம் சிங்காக நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைனா செத்துடணும். நான் பெரியாலாம் வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.